அசாம் மாநிலத்தில் பாய்ந்தோடக்கூடிய பிரம்மபுத்ரா ஆற்றில் படகு கவிழ்ந்ததில் 120 பேர் ஆற்றில் கவிழ்ந்திருப்பதாக தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. 100 மேற்பட்டோர் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. எப்போதும் வற்றாத ஜீவநதியாக பார்க்கப்படக்கூடிய பிரம்மபுத்ரா இமயமலையில் தோன்றி பல்வேறு மாநிலங்களுக்கு முக்கிய நீராதாரமாக விளங்கி வருகிறது. அந்த வகையில் அசாமில் மிகப்பெரிய ஒரு ஆறாக ஓடக்கூடிய இந்த பிரம்மபுத்ரா ஆனது எப்போதும் வற்றாத தன்மை கொண்டது. அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வரக்கூடிய இந்த பிரம்மபுத்ராவில் இதனை கடப்பதற்கு எப்போதும் மக்கள் மிகுந்த பாதுகாப்புடனேயே செல்ல வேண்டும். இந்த நிலையில் இன்று 120 மேற்பட்டோர் பயணம் செய்த படகு ஒன்று பிரம்மபுத்ரா ஆற்றில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருப்பதாக தற்போது நமக்கு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. ஜோர்காட் என்ற பகுதியில் 2 படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டதாகவும் 100 மேற்பட்டோர் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. மொத்தம் 120 பேர் இந்த படகு விபத்தில் ஆற்றில் மூழ்கியதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் மீட்கப்பட்டிருந்தாலும் கூட தொடர் மீட்பு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.